மீடியா செவன் செய்திகளுக்காக ஐஸ்வர்யா சசிகிரியேட்டிவ் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது கோவை மாவட்டம் மயிலேரிபாளையம் பிரிவில் உள்ள சசி கிரியேட்டிவ் கட்டிடக்கலை மற்றும் நிர்வாக படிப்புகளின் பட்டமளிப்பு விழா சசி கிரியேட்டிவ் கல்லூரிகளின் அரங்காவலர் சுவாமிநாதன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது விழாவில் கோவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுஜித் குமார் ஐ பி எஸ் மற்றும் கட்டிடக்கலை நிபுணர் எம் புவனசுந்தர் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் சசி கிரியேட்டிவ் கல்லூரியில் இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் கல்வியாண்டில் இளநிலை மற்றும் முதுநிலை பட்டம் பயின்ற மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கி பேசினார் அப்போது அவர்கள் ஆர்கிடெக்சரர் மற்றும் நிர்வாகத்துறையில் சிறந்து விளங்க மாணவர்களை ஊக்குவித்து பேசினார் கோவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுஜித்குமார் ஐ பி அவர்கள் பேசும்போது மாணவர்களை முழு அர்ப்பணிப்புடன் கடினமாக உழைக்கவும் மற்றும் நன்னெறி பண்புகளை கடைபிடிக்கவும் அறிவுறுத்தினார் கட்டிடக்கலை நிபுணர் எம் புவனசுந்தர் அவரது உரையில் கல்வி என்பது வாழ்க்கையின் கடைசி வரை தொடரும் ஒன்றாகும் என்றும் மாணவர்கள் தம் கடமையை உணர்ந்து செயல்பட்டால் வெற்றி எளிதாக வந்து சேரும் என்றும் அவர்களை ஊக்குவித்து பேசினார் முன்னதாக சசி கிரியேட்டிவ் கட்டிடக்கலை கல்லூரியின் இயக்குநர் திருமேனி

நான் பட்டம் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு மூணு வருஷம் ஆகுது ஸோ இளம் பட்டதாரிகள் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கலான்ட்ட அதுக்காக வந்திருந்தேன் ஸோ ஐ ஹவ் அட்வைஸ் தெம் வாட் எவர் ஐ டிட் ஸோ நான் என்ன பண்ணுன்னா கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படிங்கிற மாதிரி கடமையை தான் செய்வோம் அதை வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக செய்ய முடியுமோ அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக செய்யணும்னு நினைப்போம் பண்ணுவோம் பலனை வந்து எதிர்பார்க்குறதில்ல ஆனால் அது வந்து அது ஆட்டோமேட்டிக்காக பலன் வந்துடும் ஸோ டூ தி பெஸ்ட் அண்ட் எவரி திங் எல்ஸ் வில் ஃபாலோ அதைத்தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லியிருக்கேன் தேங்க்யூ